சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சும் வெற்றி வர மாட்டேங்குது ஏன் இப்போ வெற்றி கிடைக்கும் போது நம்ம திறமை உழைப்பு அப்படின்லாம் சொல்கிறோம் தோல்வி கிடைச்சா என்ன பண்ணுறோம் சார் நம்ம நாட்டில் எல்லாம் பாலிடிக்ஸ் சார் புல் புஷ் இல்லைன்னா ஒன்றும் முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் எனக்கு லக்கே இல்லை சார் அப்படிம்பாங்க எனக்கு யாருமே தூக்கி விட்றதுக்கு ஆளே இல்லை சார் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களை நம்ம தோல்விக்காக சொல்கிறோம் இது தோல்வி காரணமாக கிடையாது அப்போ எது தோல்விக்கு காரணம் எந்த நிறுவனம் ஜெயிக்குது ஒய் எதனால் செய்கிறோங்கிறது தெரியணும் இந்த எதனால் செய்கிறோன்னு தெரிஞ்ச கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனி ஜெயிச்சிடும் செய்யும் போதே இதை இதுக்காக தான் செய்கிறேன் நான் செய்யக்கூடிய டேப் ரெக்கார்டர் பிரமாதமான டேப் ரெக்கார்டராக வரணுங்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூவை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யணும் நம்முடைய நோக்கம் பறந்ததாக இருக்கணும் ஒய் அப்படிங்கிறது பறந்ததாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிடுவோம் அந்த ஒய் என்பது துல்லியமாக இருந்தால் நம்ம ஜெயிச்சுருவோம் அந்த ஒய் என்பது ஆழமாக இருந்தால் நம்ம ஜெயிச்சுருவோம் அந்த ஒய் நம்முடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்தினால் நம்ம ஜெயிச்சிருவோம் ஆக ஜெயிக்கும் போது ஏன் ஜெயிச்சோங்கிறதுக்கு ஒய்யினாலங்கிறத புரிஞ்சுக்கணும் தோக்கும்போது ஒய் அப்படிங்கிறத நம்ம சரியாக ஃபார்முலேட் பண்ணலைங்கிறதுனால தோத்துட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு செயலை போதும் ஏன் செய்கிறோம் என்கிற விழிப்புணர்வோடு செய்வோம் நிச்சயமாக சிகரத்தை நாம் ஏறி தொடுவோம்